மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, என்ன அரசியல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு, பஞ்சமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் எந்த அரசியல் நிகழ்வுகளை வந்து நம்ம விவாதிக்க போகிறோம்? கண்டிப்பாக தினேஷ், அரசியலில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடல் மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் வந்து டே பை டே வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. அதுவும் ரொம்ப சூடான டாபிக்ஸ் எல்லாம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, நேற்று வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு விஷயம் நடந்தது, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டீங்க, தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஸோ கள்ளச்சாராயம் குடித்து 37 பேர் கிட்டத்தட்ட வந்து இறந்துருக்காங்க. 37 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஆனால் அவங்களோட குடும்பங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த 37 பேருக்கும் மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி எவ்வளோ பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நேற்றுலேருந்து ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு தான் இருக்காங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் தப்புகள் நடக்க தான் செய்யும். ஏன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு ரொம்ப வந்து உன்னிப்பாக எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. கண்டிப்பாக இவ்வளோ சின்ன விஷயம் இல்லை, கவனிக்க வேண்டியது பெரிய விஷயம். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் போய் அவங்களால கவனிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் அவங்களால எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ எல்லா விஷயமும் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. போதை ஒழிப்பு வந்து குறித்து நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த வகையில் நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக வந்து ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க போல. அதுக்கு வந்து நம்ம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வந்து சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. ஆமா, நிச்சயமா அந்த விஷயத்தை வந்து நானும் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. போன வருஷம் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, கள்ளச்சாராயம் குடிச்சு இது மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பலி எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது நேற்று ஈவினிங் வந்ததுக்கு 5 பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து உயிரிழப்புகள் வந்து நேரிட்டிருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 37 பேர்கிட்ட செத்துருக்காங்க. இன்னும் வந்து அதிகரிக்கும், பலி எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இது எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த டைம்ல வந்து அரசியல் பண்ணணுமா, அதாவது இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பயங்கரமா வந்து மத்த அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்களே அவங்களாம் வந்து எழுப்பியிருக்காங்க. சாதாரண மக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏன்பா இது வந்து ஒரு உயிர் போயிருக்கிற விஷயம், இதை வந்து எப்படி அரசாங்கம் வந்து கையாளணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனை இருந்தால் சொல்லலாம். அதாவது நீங்க கூட என்ன பண்ணிருக்கலாம், அதுல களத்துல இறங்கி நீங்க பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த விஷயத்த, சென்சிட்டிவான விஷயத்த கையில் எடுத்து இப்ப நீங்க அரசியல் பண்ணணுமா, இத்தனை பேருடைய டெத்துல வச்சு நீங்க அரசியல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. நம்ம அரசியல் குழு சார்பாகவும் இந்த கேள்வி வந்து எதிர்கட்சிகளுக்கு நம்ம முன்வைக்கிறோம். என்னன்னா, பதவி விலகணும் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்றாங்க. ஆனா நம்ம செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி வந்து கோரமண்டல்ல வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் இருக்குல்ல, 288 பேர் சொன்னாங்க. இந்த கங்கஜன் அந்த ரயில் மேற்குவங்கத்துல இப்ப சமீபமா நடந்துல, அதுல 10 பேர் இருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க வாய் திறக்கவே இல்லையே, மத்திய அரசு போயிட்டு நீங்க பதவி விலகணும்னு சொல்லவே இல்லையே, மோடி அவர்களோ இல்ல மத்திய ரயில்வே அமைச்சரோ யாருக்கும் வந்து நீங்க அழுத்தம் கொடுக்கவே இல்லையே, அப்ப நீங்க அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே. இப்ப தமிழ்நாட்டுல இந்த விஷயத்தை வந்து, இந்த இது வந்து பெரிய விஷயம் தான் இல்லைன்னா சொல்ல வரல, ஆனா இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணி அப்படி என்னதான் நீங்க வந்து ஆதாயம் தேட போறீங்க, இதுல இதுக்கெல்லாம் போயிட்டு முதல்வர் பதவி விலகணுமா அப்படின்ற ஒரு இது வச்சு நீங்க இது பண்றீங்க, அரசியல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சர மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அது உண்மை தானே? ஏன்னா வந்து மத்திய அமைச்சரை கண்டிச்சு நீங்க எதனா போராட்டம் பண்ணீங்களா, இல்ல அறிக்கை எதனா விட்டீங்களா, இல்ல பிரதமரை எதிர்த்து நீங்க எதனா அறிக்கை விட்டீங்களா? ரயில்வேல தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடந்து நிறைய உயிரிழப்புகள் நடந்தது. ஜூன்ல வந்து 300க்கும் மேற்பட்டோர் அதுல இறந்துருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க வந்து அமைதியா தான் நிந்தீங்க, ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு அனுதாபங்கள் தெரிவிக்கல. அது மாத்திரம் இல்ல, நீங்க மத்திய அமைச்சருக்கோ இல்ல பிரதமருக்கோ நீங்க அரசியல் பண்ணவே இல்லை, இது மாதிரி ஒழுங்குபடுத்துங்க தான் சொல்லிட்டு திராவிட கட்சிகள் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சர மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு நம்ம செல்வ பெருந்தகை. சோ நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மைதான்.
மத்த விஷயங்களுக்கெல்லாம் வாய் திறக்காது எதிர்கட்சிகள், இதுக்கு மட்டும் வந்து எதுக்கு வாய் திறக்குறாங்க? இதுல அரசியல் ஏன் பண்றாங்க? அதைத்தான் நம்மளும் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு வந்து நீங்க மக்களோட மக்களை நில்லுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், பாஜக தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், நேரடியாக அங்கே போயிட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க மக்களோட மக்களை நில்லுங்க, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆறுதல் சொல்லுங்க. அரசாங்கத்துக்கு நீங்க ஒரு சில ஐடியா கொடுக்கறதெல்லாம் கொடுக்கலாம். இதை இந்த மது வந்து எப்படி ஒழிக்கணும், கள்ளச்சாரைய புழக்கத்தை வந்து எப்படி ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில் நீங்க இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்றது தான் நிறைய பேரோட வேண்டுகோளாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து பாஜக அப்படின்னு சொன்னோம், எனக்கு ஒரு ஞாபகம் வருது. பாஜகல திருச்சி சிவான் ஒருத்தர் இருந்தார்ல, ஆமா, சமீபமா பேசி அதுல. ஆனா இப்போ அவரை எல்லா பொறுப்புகள்ல இருந்துமே வந்து தூக்கிட்டாங்களாமே. ஆமா, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திருச்சி சிவா டிஎம்கேல மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கார்ல, திருச்சி சிவா, அவருடைய பையன் தான் திருச்சி சூரிய சிவா. இவர் திருச்சி சூர்யா வந்து என்ன பண்ணிருந்தா, நிறைய வந்து என்னன்னா அண்ணாமலையோட ஆதரவாளராக இவர் இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் இவர் பேர் அடி வாங்கியிருக்கு. இது வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ சமீபமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிர்ப்பு குரல்லாம் கொடுத்தாரு. அதாவது தமிழிசை, ஆமாம், அது என்னன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து எஸ்பி வேலுமணி சொன்ன கருத்துக்கு வந்து கூட்டணி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் அதாவது உட்கட்சி பாஜகவோட ஐடி விங்ஸை பற்றி அவங்க என்ன பண்ணாங்க, கருத்து தெரிவிச்சாங்க. ஏன்னா ஒரு தலைவர்கள் வந்து பதிவு போட்டாங்கன்னா அது நீங்கள் வந்து கலாச்சி பேசுறீங்க, அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சொன்னீங்க, அது வந்து முற்றிலுமாக தப்பு, இது அரசியல் வந்து அரசியல் இதுவாக நம்ம அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுனாங்க. அதுவும் இல்லாமல் அண்ணாமலையோட தலைமையில் வந்து சில வந்து ரவுடிகள் அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க, அது கட்சிக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இதை எதிர்த்து என்ன பண்ணியிருந்தாரு, நம்ம திருச்சி சூர்யா இருக்கார்ல, அவர் பயங்கரமா வந்து வார்த்தைகள் போறதுனால பயங்கரமா முடிச்சு இந்த போர்கள், அதாவது அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் நடந்த போர்கள் வந்து இவரால் கூட கிரியேட் ஆயிடுச்சு, இவர் தான் உண்டு பண்ணாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கு இவர் வந்து முக்கிய காரணமா இருந்தார். ஏன்னா இவர் வந்து இதர பிற்படுத்தப்பட்டவர் அணியிருக்காங்களே தி பாஜகல, அவங்கள இவர் வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. ஸோ இவருக்கும் வந்து என்னன்னா அண்ணாமலையோட ஆதரவாளராக இருக்கிறதுனால அண்ணாமலைக்கு ஒன்றுனா இவர் தான் முதல் ஆளாக போயிட்டு வரிஞ்சு கட்டி நிற்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாரு, இந்த வார்த்தைகள் போர்களை வந்து முற்றுறதுக்கான அடித்தளமாக வந்து திருச்சி சூர்யா அவர் இருந்தார். இவர் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அமித்ஷா வந்து கூப்பிட்டு பேசினார், அப்புறம் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசினாங்க, இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்கல்ல. நேற்று வந்து அந்த மைய கூட்டம் நடந்தது, மைய மாநில கூட்டம் நடந்ததுல, அந்த கூட்டத்தில் எதனா விவாதிச்சாங்களா என்ன விஷயம் நம்மளுக்கு இன்னும் சரியாக தெரியல. சப்போஸ் அந்த மீட்டிங் நடந்துட்ட பிறகு தான் இவரை வந்து கட்சியில் பொறுப்புகள் வந்து எல்லா பொறுப்புகளும் வந்து அவர் வந்து தூக்கியிருக்காங்க. இவர் வந்து பெரிய இப்போ வந்து ஒரு உறுப்பினர், சாதாரண உறுப்பினர் அவ்வளோதான், இவருக்கு வந்து கட்சி பொறுப்பெல்லாம் எதுவுமே இல்லை, இவர் சாதாரண உறுப்பினர் அந்த ரேஞ்சுக்கு தான் இவர் வச்சுருக்காங்க. அந்த மைய மாநில கூட்டம் நடந்துட்ட பிறகு தான் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து தமிழிசை வந்து பயங்கரமாக இவர் தாக்குனாரு, அதனால் வந்து ஒரு சீனியர் வந்து இவர் பொதுவெளியில் இப்படி பயங்கரமாக தாக்கியிருக்காரு, இவருக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து பொறுப்புகள் கொடுக்கலாம், அதனால் இவர் பொறுப்புகள் வந்து நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா என்ன விஷயம் தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே போல் இவர் வந்து இப்போ தான் நீக்கியிருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அணி அவங்க தலைவர் இருக்காங்கல்ல டெய்சி, அவங்களோட வந்து உரையாடல், அந்த உரையாடல் வந்து இவர் ரொம்ப வல்கரான வார்த்தைகள்லாம் போட்டு அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுனதுனால அவர் மேலே அப்போ வந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அந்த வாய்ஸ் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு, சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை போனதுனால என்ன பண்ணியிருந்தாங்க, இவர் வந்து அந்த டெய்சியோட அந்த உரையாடல் அதன் அடிப்படையில் இவர் வந்து பதவி விலக செய்தாங்க. இப்போ அவர் திருப்பி பதவி கொடுத்தாங்க, இப்போ திருப்பியும் தமிழிசை கூட மோதுனதுனால அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப அந்த பதவியில இருந்து விலகிறாங்க, இப்ப ஒரு சாதாரண உறுப்பினரா அவர் நடமாடுறாரு. அதாவது பதவி விலகியும் கூட அவர் எல்லா பொறுப்புல இருந்து தூக்கியும் கூட அவர் ஆனா பாஜக உறுப்பினரா இருக்காரு, ஏன்னா அண்ணாமலையோட ஆதரவாளராச்சே. ஓகே, இப்படி ஒரு விசுவாசி வந்து அண்ணாமலைக்கு இருக்கிறது பெரிய விஷயம். ஆமா, இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த சில தினத்துக்கு முன்பாக திருச்சி சூர்யா இருக்கார்ல, அவருக்கு வந்து பர்த்டே நடந்தது, பர்த்டே நடந்தது எல்லாருக்கும் வந்து பர்த்டே நடக்குது ஒரு சிறிய. நான் பார்த்தேன் அவரோட போஸ்டர் ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா, அதாவது சிட்டி ஃபுல்லான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு, அதை பார்த்துதான் எனக்கு தெரிஞ்சது ஓ இன்னைக்கு பர்த்டே போல. இந்த சிட்டி மட்டும் இல்ல, குறிப்பா வந்து பயங்கரம், அதாவது கரூர் திருச்சி அந்த மாதிரி சிட்டில எல்லாம் வந்து பயங்கரமா வந்து நம்ம வலிச்சு வலிச்சு சந்துக்கு சந்து, அது சொல்லுவாங்கல்ல தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து எல்லா இடத்துல ஒட்டுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு வீடு கூட போஸ்டர் ஒட்டி, அதுவும் சின்ன சின்ன போஸ்டர்லாம் இல்ல,
பெருசு 10 பிட் 12 பிட் அந்த மாதிரி பிட் போஸ்டர் ஒட்டி அண்ணாமலைக்கு ஈடாதது. அண்ணாமலைக்கும் ஒரு படிக்கு மேல இவர்தான் மாநில கட்சி தலைவர், அவர் பர்த்டே நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா அண்ணாமலை பர்த்டே போச்சுல ஜூன் 4, அன்னைக்கு கூட வந்து என்ன பண்ணா பெருசா போஸ்டர்லாம் எதுவுமே இல்ல. ஆமா எதுவுமே இல்ல. ஆனா இவர் பர்த்டேக்கு வந்து எல்லா, அது குறிப்பா எங்க ஏரியால கூட நானே பார்த்தேன், என்னடா இது பாஜகவுக்கு இவருக்கு இந்த இடத்துல பயங்கரமான ஆதரவாளரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா எனக்கே பிரமிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு வந்து போஸ்டர் வளைச்சு வளைச்சு வந்தாங்க. ஸோ இதனால வந்து அண்ணாமலை கடுப்பாகி அடுத்த இவர் எங்கன்னா தலையை தூக்கிட போறாரு அப்படின்றதுனால பதவி வந்து இப்போ பிடிங்கிட்டாங்களா என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல. இருக்கலாம், அது என்னன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி தினேஷ், ஆனா இவர் தான் அண்ணாமலையோட விசுவாசாச்சு, அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? என்னதான் விசுவாசியா இருந்தாலும் அரசியல்ல வந்து தன்னை விட ஒருத்தன் தலை தூக்குறான் அப்படின்னா அடக்கிதான் வைப்பாங்க. அதாவது நீ வளருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலெல்லாம் தூக்கி விட மாட்டாங்க அரசியலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவருடைய இமேஜ் வந்து டவுன் ஆகும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, தனக்கு கீழே தான் எல்லாருமே வச்சுப்பாங்க. அதோடைய செயல்பாடுகள் தான் நம்ம சூர்யா விஷயத்துல வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தினேஷ். இதை தாண்டி பள்ளி மாணவர்களிடையே அந்த ஜாதி வேற்றுமை, இன வேற்றுமை, இந்த ஒத்துமை இல்லாம மாணவர்களுக்குள்ளே வந்து அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமீப காலமா கொஞ்சம் நடந்துகிட்டே வந்துச்சு. ஸோ இதுக்காக வந்து முதலமைச்சர் தரப்புல வந்து ஒரு குழுவை நியமிச்சாங்க, முன்னாள் நீதிபதி சந்துரு அவங்களை நியமிச்சு அது சம்பந்தமான அறிக்கைகள் எல்லாத்தையும் வந்து, அதாவது அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னா இதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து எந்தவித மதத்தை வெளிப்படுத்த என்ன விஷயம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில சின்னதுரை அப்படின்ற ஒரு மாணவன் வந்து வெட்டினாங்கல்ல, அது அவங்க தங்கச்சி கூட மட்டுக்கு வந்தாங்க, அப்புறம் வந்து அவங்களே வெட்டினாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்துச்சுல. இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு நம்ம பார்த்தோம்னா, இரு சமூகத்தினர் மாணவர்கள் மத்தியில கேலி கிண்டல் உண்டாக்கியிருக்காங்க. அதாவது அந்த வேற்று அந்த சின்னதுரைன்ற மாணவனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேற்று சமூக மாணவன் என்ன பண்ணியிருக்காங்க, கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதனால் பயங்கர மன உளைச்சல் இருந்திருக்கான் அந்த மாணவன். அப்போ வந்து டீச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, மிஸ் இவங்க வந்து என்ன கிண்டல் பண்றாங்க, கேலி கிண்டல் பண்ணி ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீச்சர் வந்து என்ன கண்டிச்சிருக்காங்க. அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கான். நீங்களும் வந்து படிப்பில் வந்து எனக்கு வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ காட்டுங்க, அதை விட்டுட்டு கேலி கிண்டல் பண்ணுறது, இதுமாரி வீடு புகுந்து வெட்டுறது, அடிதடி வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த மாணவன் வந்து பேசுந்து இதுவாகிடுச்சு. ஸோ இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி நம்ம முதல்வர் என்ன பண்ணாரு, ஏன் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது, அது ஸ்கூல்லேயே நடக்குது, அது பிஞ்சு மனசுலேயே வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் நீதிபதி சந்துரு இருக்காரில்ல, அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு நீங்கள் அறிக்கையை சமர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ முன்னாள் நீதிபதி சந்திரு என்ன பண்ண அறிக்கை ரெடி பண்ணி நம்ம சிஎம் கிட்ட கொடுத்திருக்காரு. அதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அதாவது மாணவர்கள் மத்தியில் வந்து ஜாதி பிரிவினை இருக்கக்கூடாது, அதனால ஜாதி அடையாளப்படுத்துற இந்த கயிறு பொட்டு இது மாதிரி சம்பவங்களை வந்து தவிர்க்கணும். அதேமாதிரி அட்டண்டன்ஸில் கூட என்ன பண்ணணும், ஜாதி பேர்லாம் இருக்கக்கூடாது, அது ஆல்ஃபாபீட்டில் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக இருக்காது. அதே போல் ஒரு ஸ்கூலில் அந்த பெரும்பான்மையான ஜாதி தலைமையில் இருக்கிற தலைமை ஆசிரியரை நீங்கள் போடக்கூடாது, இது மாதிரி ஒரு வரையறை வகுக்கணும், அதாவது அரசு பள்ளிகளை இதுமாரி வரையறைனு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணியிருக்காரு, அறிக்கைகள் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வச்சு தான் எச்ராஜ் என்ன பண்ணியிருக்காரு, அறிக்கை ஒன்று கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், மத ரீதியாக கயிறு கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. அங்கே வந்து மத ரீதியாகன்றதை பயன்படுத்தவே இல்லை, ஜாதி ரீதியான கயிறு தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம பண்ணால், கர்நாடகாவில் ஹிப்ஜாப் பண்ணியக்கூடாது அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது பாஜக அரசு இருக்கும் போது. அப்போ இங்கே எச்ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்போ குரல் கொடுக்கவே இல்லையே. அதாவது மாணவர்கள் வந்து காவி துண்டை போட்டு போயிட்டு ஹிப்ஜாப் பண்ணிஞ்ச பெண்கள் எல்லாம் ரொம்ப பானமங்கப்படுத்தினாங்க. அப்போ நம்ம எச்ராஜா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அங்கே பாஜக அரசு வந்து அவ்வளோ அட்டுழியங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாஜக இருக்கிற நம்ம எச்ராஜா கம்முன்னு தானே இருந்தாரு, ஒன்றுமே அறிக்கை விட இல்லையே. இதெல்லாம்
ஒரு உறுப்பினர்கள் அது அண்டை மாநிலம் ஸோ ஓகே இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் நடந்ததுல அப்ப என்ன பண்ணாங்க, நீட் எக்ஸாம் எழுத போற பெண்கள் தாலியெல்லாம் கைட்ட சொன்னாங்க. அதாவது எப்போ தாலி கைட்டுவாங்கன்னா ஒரு வீட்டுக்கார கணவர் வந்து இறந்துட பிறகுதான் அந்த கழுத்துல இருந்து தாலி எடுப்போம். இது தமிழரோட பண்பாடு, ஒரு ஒரு பெண்களுக்கும் உள்ள அந்த இது. ஆனா நீட் எக்ஸாம் எழுதும் போது தாலியெல்லாம் கைட்ட சொன்னாங்க. அப்ப எங்க போனார் எச்ராஜா, எதுவுமே குரல் கொடுக்கலையே அன்ற மாதிரி கண்டனங்கள் வந்து பயங்கரமா வந்து எச்ராஜாக்கு விரோதமா தெரிவித்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து சமத்துவம் சமூக நீதி இதுதான் மெயினா வந்து ஸ்கூல்லையா இருக்கட்டும் பெரியவங்க மத்தியில இருக்கட்டும் சமத்துவம் சமூக நீதி அதுதான் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஜாதி தான் உள்ள எடுத்துட்டு வரணும், நீங்க மதத்தை எடுத்துட்டு உள்ள வரீங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கண்டனங்கள் எழுதிட்டு இருக்கு நம்ம எச்ராஜாக்கு எதிராக. அதாவது பாஜக எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஃபேவரா ஏதாவது நடக்குதுன்னா அதுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க, மற்றதுக்கெல்லாம் வந்து இருக்கிற இடமே தெரியாம சைலண்டா வந்து இருப்பாங்க. சோ இதெல்லாம் தாண்டி நம்ம பாஜக பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதோட மூத்த தலைவர் நம்ம ஜி மோடி ஜி அவரு நேத்து வாரணாசியில போய் ஏதோ வெயிட்டா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, வெயிட்டா வாங்கியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது வாரணாசி தொகுதியில அவர் நின்று ஜெயிச்சார்ல, ஜெயிச்சுட்டு மூன்றாவது முறையா அவர் என்ன பண்ணிருக்காரு, பிரதமர் ஆயிட்டாரு. இப்ப பிரதமர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் தொகுதிக்கு போயிருக்காரு, கார்ல வந்து போயிருக்காரு, ரெண்டு பக்கம் பாஜக தொண்டர்கள் வந்து நின்று இருக்காங்க. நடுவில் போகும்போது என்னன்னா ஒரு செருப்பு ரோட் ஷோ மாதிரியே போயிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, நடுவில் வந்து ஒரு செருப்பு ஒன்று வந்து விழுந்திருக்கு, ஒத்த செருப்பு வந்து அவர் கார் மேலே வந்து விழுந்திருக்கு. அதை பாதுகாவலர் வந்து அந்த செருப்பெல்லாம் எடுத்து இது மாதிரி, அதாவது என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, நீ எதுக்குப்பா உள்ள வர தொகுதிக்குள்ள உன்னை வந்து, ஏன்னா நீங்கள் வந்து ரிசல்ட் அப்போ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஐயா வந்து ரொம்ப டவுனில் போயிருந்தார், பின்னடைவில் இருந்தார். உத்தரப்பிரதேசத்தில் அவங்க அவங்க ஆட்சி இருந்தாலும் வாரணாசி தொகுதி மக்கள் அவர் சப்போர்ட் இல்லைனாலும் ஆரம்பத்தில் ரொம்ப லோவாக போயிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, முன்னடைவில் வந்தார், பின்னடைவில் இருந்து முன்னிலையில் வந்தார். ஸோ அப்போவே வந்து என்ன பண்ணுறாருன்னா, மோடி வந்து தோத்துருவார், வாரணாசியில் தோத்துருவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் எல்லாரும் மனசுலையும் பதிஞ்சிருந்தது. ஸோ வாரணாசி மக்கள் வந்து மோடி வந்து கைவிட்டாங்களா அப்படின்ற ஒரு பயங்கரமாக வந்து எல்லா அரசியல் விமர்சனம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் முன்னிலை வந்து ஜெயிச்சிட்டாரு, மூன்றாவது முறையாக பதவியேற்போம் பிரதமர் ஆயிட்டாரு. இப்போ தொகுதிக்கு என்ட்ரி கொடுக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வாரணாசி தொகுதி மக்களே வந்து மோடியை ஏத்துக்கல, அவர் வந்து ஏதோ ஓட்டுல வந்து ஏதோ வந்து ஏதோ விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு, ஒரு பிரதமர் வர்றாருனா சும்மா இல்லைல்ல, பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். ஐந்து அடுக்கு பாதுகாப்பு, ஆறு அடுக்கு பாதுகாப்புலாம் சொல்லுவாங்கல்ல, அத்தனை அடுக்கு பாதுகாப்பு போட்டாலும் முழுக்க முழுக்க பாஜக தொண்டர்கள் தான், வேற்று கட்சி என்ன விஷயம் தெரியல. எப்படி போகுது, எந்த அளவுக்கு இறங்குவாரு, அதாவது செருப்பெல்லாம் வந்து மேல விழுது பண்ணுவாரு அப்படின்றது ஏதோ ஒண்ணு. ஆனா மக்கள் இவரை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எலெக்ஷன்லயும் சரி, பெரும்பான்மை இல்ல இல்ல இவருக்கு, பத்து ஆண்டு ஆட்சி காலம் பண்றாரு, அப்ப எவ்வளவு பெரும்பான்மையா வரணும். ஏன்னா 2014 சரி 2019 சரி நடந்த நாடாளுமன்றத்துல இருந்து பெரும்பான்மையா வந்தாங்க. அப்போ இந்த பத்து ஆட்சி காலத்துல இவங்க வந்து பயங்கரமா பெரும்பான்மையில வந்திருக்கணும். அதாவது அவங்க நிர்ணயிச்சபடி 400-600 வந்திருக்கணும். ஆனா 400-600 வரல, 240 பெரும்பான்மையே இல்ல அப்படின்னும் போது மக்கள் வந்து இவர் வந்து நிராகரிக்கிறாங்க. இவர் வந்து பிரதமரா இருக்கிறது தகுதி இல்ல, நீங்க ஜெயிச்சதே பெரிய விஷயம், நீங்க பிரதமரா இருக்க கூடாதுன்ற எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு பல கண்ணோட்டத்துல அரசியல் விமர்சகர்கள் வந்து பாக்குறாங்க. இது என்னவா இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். கண்டிப்பா, அதாவது இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இவங்களே ஓட்டு போட்டுதான் ஏதோ ஒண்ணு பண்ணி கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து இவரை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு இவர் எதுவுமே பண்ணல. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசம் அவங்க ஆட்சி தான், அவங்க கவர்மெண்ட் தான், மாநிலமும் அவங்க கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் அவங்க கவர்மெண்ட் தான். அப்ப பாதுகாப்பு இன்னும் எவ்வளவு பலப்படுத்தி இருப்பாங்கன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து இது மாதிரி வந்து அவருக்கு வந்து இது தரல அப்படி தரல இப்படி தரல பயங்கரமா வந்து கொதிச்செழுந்திருப்பாங்க நம்ம பாஜக தலைவர்களே இங்க தமிழ்நாட்டில். ஆனா இது இருந்து அவங்க வந்து ஒரு அறிக்கையும் கொடுக்கல, ஏன்னா மாநிலத்தில் அவங்க ஆட்சி தான், மத்தியில இவங்க ஆட்சி தான். அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ சம்பவம் நடந்தது, ஒருவேளை யோகி ஆதித்யநாத் அவங்க ஆளுங்க செட் பண்ணி அடிச்சாங்களா, ஆர்எஸ்எஸ் அடிச்சாங்களா, யார் அடிச்சாங்கன்னு தெரியலப்பா. ஆனா ஒரு செருப்பு வந்து விழுந்திருக்கு, அது வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நம்ம மோடிக்கு.
ஒருவேளை அவர் எங்கேயாவது விட்டு வந்திருப்பாரு, அவரோட செருப்பு இந்தா வச்சுக்கோங்கன்னு எடுத்து கொடுத்தாங்களோ என்னவோ, யாருக்கு தெரியும், அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். சரி தினேஷ், இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுகள் எடுத்துட்டு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். இந்த நிகழ்ச்சி நம்ம மதிமுகம் தொலைக்காட்சியில தினமும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகுது. இந்த அரசியல் நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Taste the daily.